SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். அட்மிஷன்ஸ் ஓபன் நவ். அழையுங்கள் 9840609671. சரி, இப்ப நீங்களே வந்து அவ்வளவு பேரும் சரவணன், அவ்வளவு பேரும் திரண்டு உங்க அமைப்பு முதற்கொண்டு எல்லாரும் திரண்டு அங்க போறதுக்கு என்ன வேலை? நீங்க எல்லாரும் அப்படியே காவல் நிலையத்தை முற்றுகையிடுங்க, காவல் நிலையத்தை முற்றுகையிடுங்க, இருங்க, எங்களுக்கு அங்க சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை சொல்றதுக்கு இதே சட்ட ரீதியா நீங்களும் காவல் நிலையத்தை அணுகிருக்கலாம்ல. நீங்க ஏன் நேரடியாக இவ்வளவு பேரும் அங்க போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? மேடம், ஃபர்ஸ்ட் போனது பெண் வீட்டார் வந்து ஒரு கார்ல போறாங்க, அவங்க அம்மா பெரியம்மா அங்க போனதெல்லாம் யாரு என் கட்சியில் ஃபுல்லா உள்ளவங்க கிடையாது. என் கட்சியில போனது என் அமைப்பு செயலர் பந்தராஜன் மட்டும்தான் அங்க போனார், புரியுதா? ஏன்னா ஒரு உதவின்னு கூப்பிடும் போது எங்களோட அமைப்புல உள்ளவங்களுக்கு நான் உதவி பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? நாங்க அங்க அராஜகம் பண்ண போகலையே, சண்டை நடந்த பிறகுதான் எங்க அமைப்பு செயலர் உள்ள வராரு. தேவையில்லாத வேலை பண்ணாதீங்கன்னு நல்ல வீடியோ கிளிப்பிஸ் பாருங்க. அந்த பையன் கதவு ஒண்ணு உள்ள இருக்குன்னு இப்படி அடிக்கலாம், அப்பதான் அந்த கண்ணாடி உடையுது. இல்ல, அதுதான் கேக்குறேன், அப்ப உறவினர்களே அப்படி பண்ணிருக்கலாமோ? அப்படி ஒரு நிமிஷம் இருங்க ராஜாராம் சார். அப்ப உறவினர்களே வந்து காவல் நிலையத்துல போய் இன்னும் எங்க பொண்ணு அங்க இருக்கிறதா சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சந்தேகங்களை பிரச்சனைகளை காவல் நிலையத்தை சொல்லிருக்கலாமா, இல்ல நேரடியா அவங்க அங்க போனது அப்படிங்கறது ஒரு இந்த மாதிரி பிரச்சனைக்கு வழிவகுக்கும்? சம்பவம் நடக்கிறப்போ காவல்துறை அங்க இருக்காங்க, அப்ப என்ன அர்த்தம்? முன்னாடியே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா காவல்துறை அங்க போய் பந்தோஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. புகார் வந்து காவல்துறையில் இருக்கு, சம்பந்தப்பட்டவங்க காவல்துறையில் ஒப்படைக்கப்படணும். அதை விட்டு வேற ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடத்துக்கு காவல்துறை போறாங்க, இவங்க போறதுக்கு முன்னாடியே காவல்துறை அங்கே இருக்காங்க அப்படின்னா அது எனக்கு என்னன்னே புரியல. என்ன தப்பு? அதாவது காவல்துறை தான் இதை கையாளணும், காவல்துறையில தான் கம்ப்ளைண்ட் இருக்கு, காவல்துறை தான் எஃப்ஐஆர் போட முடியும், காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்க முடியும், சட்டப்படி நடவடிக்கை செய்யணும், அதை செய்ய வைக்கணும். இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அதை செய்ய வைக்கணும், சட்டப்படி அதை செய்ய வைக்கணும். சட்டத்தை இவங்களே கையெடுத்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்து நடக்க பஞ்சாயத்து நான் சொல்ல விரும்பல, சம்பவம் நடந்த இடம் எங்க? காவல் நிலையமா இல்லையே? ஏன் அதை அதை சிந்திங்க? இல்ல, அந்த கேள்வியை தான் நான் சொல்ல விரும்புறேன். பல பேரால போலீஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியல. ஒரு பாதுகாப்பு தேடி வருகிற ஒருத்தவங்களை ஒரு தற்காலிகமாக ஒரு இடத்த தங்க வச்சுட்டு அது எந்த இடமா இருக்கலாம், அது கட்சி அலுவலகமா இருக்கலாம், கோயிலா இருக்கலாம், நண்பருடைய வீடா இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு காவல் துறைக்கு தகவல் சொல்றது ஒருத்தவங்களுடைய கடமை தானே. பொறுப்பேற்றுக்கிறது நீங்க இந்த இந்த இடைப்பட்ட இந்த காலத்துல? அதாவது நம்ம வந்து அனுமானங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றது காவல் என்ன பதில்? வீடுகள்ல பெற்றோரால் கொலை செய்யப்பட்ட எத்தனை பிள்ளைங்க யார் பதில் சொல்றது? பெற்றோரால், இப்ப நான் சொன்ன நெய்வா விடுதியா இருக்கலாம், உசிலம்பட்டி விமலாதேவியாக இருக்கலாம், இதெல்லாம் பெற்றோரால் கொலை செய்யப்பட்டவங்க தானே. தன்னுடைய பெற்றோரால் நான் கொலை செய்யப்படுவேன் என்று ஒரு பெண் வருகிற போது நாம் என்ன செய்ய முடியும்? இது ஒரு கொடுமை இல்லையா? அது உண்மையிலேயே வந்து அதுக்கு புகழிடம் இப்படிதான் நம்பி இவங்க போறாங்கன்னா இன்னைக்கு இந்த அலுவலகத்துக்கு போறாங்க, நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு நமக்கு காவல் நிலையம் இருக்கு? புகலிடம் தேடுற இடத்துல வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் நிச்சயமா வந்து இந்த நாட்டினுடைய சட்டம் மதிக்கப்படணும். காவல்துறை தான் இறுதி கட்டமாக இந்த வேலையை முடிக்க முடியும். அதுல எல்லாம் 100க்கு 100 நம்பிக்கையுள்ள கட்சி தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. சரி, இன்னொன்று, அதே போல பெற்றோர்கள் தரப்புல பார்க்குற போதும் இப்போ அவங்க கேட்டாங்க இடையில விட்டுட்டு போட என்ன செய்ய, எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற நியாயமான கவலை தான். நானும் ஒரு பெற்றோர் தான், கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்க எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்கு. எனவே பெற்றோர் என்கிற முறையில் எல்லோருக்கும் கவலை இல்லாமல் இல்லை. நமக்கு என்ன கேள்வி? இது வந்து அவங்களா விரும்பி அவங்க பண்ணிக்கிட்ட ஒரு காதல், 6 ஆண்டு காலமாக அதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் பார்த்தேன், நான் வந்து ஏறக்குறைய தமிழ்நாடு இந்தியாவில் 1 மணி நேரத்துக்கு 51 கிரைமு பெண்களுக்கு எதிராக நடக்கு. அது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய பெண்கள் வரைக்குமான இந்த குற்றங்களுக்கு பூரா யார் காரணம்? சரி, அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கு என்பது உண்மைதானே? சரி சரி, நான் எடுத்துக்கிறேன் சரவண நிறைவு கருத்தாக. நாங்கள் எந்த ஜாதிக்கும் எதிரானவர்கள் நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம். எங்களோட ஆதங்கம் வந்து என்னன்னா, சட்டத்தை கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் உள்ளவங்க எடுத்துக்கிட்டாங்க, அது மாபெரும் தப்பு. இதுல காவல்துறை என்ன
காலைல 11 மணிக்கு நாங்கள் எஸ்பிஐ போய் பெற்றோர்கள் பார்த்துருக்காங்க, எஸ்பிஐ போய் சூப்பரண்ட் பார்த்துருக்காங்க. இவங்க 1 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எப்படி வாய்மொழி உத்தரவா நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டணும். இப்போ காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும், இப்போ பொண்ணு மாப்பிள்ளை இங்கே கொண்டு வாப்பா, நான் பொண்ணோட அப்பாவும் அம்மாவையும் வர சொல்கிறேன், இங்கே நாங்கள் பேசி சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. முழுக்க முழுக்க இதில் கம்யூனிஸ்ட் கட்சியோட தவறான கொள்கை தான் இது, தவறான முடிவு தான் இது. நீங்கள் எத்தனை கல்யாணம்னாலும் பண்ணிவிங்க, அது எங்களுக்கு அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் என்னாலும் பண்ணிங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்களுக்கு எங்கள் தரப்பில் உள்ள நியாயத்தை நாங்கள் எடுத்து சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் உடனே காவல்துறை தான் அணுகணும், நாங்கள் காவல்துறை தான் அணுகியிருக்கோம். நாங்கள் 12ஆம் தேதி கம்ப்ளைண்ட் எது கொடுத்துருக்கோம், நாங்கள் கலவரம் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நாங்கள் ஏன் காவல்துறை அதிகாரியை போய் பார்க்குறோம், நாங்கள் முழுவதும் காவல்துறை அதிகாரியை நம்பியிருக்கோம். இவங்க ஆளு கட்சியில் இருக்கவங்க, இப்போ 3 வருஷமா இவங்க படுகொலை எவ்வளவு நடக்குது, எத்தனை படுகொலைக்கு இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க, திருவாரூர்ல 2 படுகொலை, இப்போ நெல்லையில் அவர் தம்பி ஒரு பையன் படுகொலை பண்ணாங்க, எத்தனை படுகொலைக்கு இவங்க ஆவண படுகொலைக்கு இவங்க வாரி கட்டிட்டு போராட்டம் பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வராங்க, கூட்டணி கட்சியில தானே இருக்காங்க அவங்க, சொல்லுங்க. இல்ல போராட்டம் நடத்துறது அப்படிங்கிறது இருக்கட்டும், இந்த ஆணவ படுகொலை நடக்குதே அதுக்கு என்ன தீர்வு? சரி, நான் இதை எடுத்துக்கிறேன், நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன் ராஜாராம் சார், நிறைவு கருத்தாக. அப்போ இந்த காவல் நிலையங்களில் சாதிய ரீதியிலான இது போன்ற திருமணங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் மோதல்களாக இருக்கட்டும், இதில் கையாள்றதுல ஒரு சிக்கல் இருக்குதா? அதாவது சார் சொன்ன மாதிரி ஏதோ பல்லடத்து இன்சிடெண்ட் ஒரு இன்சிடெண்ட் நடத்துக்கலாம், 2 இன்சிடெண்ட் நடத்துக்கலாம். தமிழ்நாட்டில் 1000கணக்கான காவல் நிலையங்கள் இருக்குது, டெய்லி இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வருது, எல்லாத்தையும் டீல் பண்ண தான் செய்கிறாங்க. உங்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க, அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் காலையில் மேஜிஸ்ட்ரேட் வந்து உட்காந்த உடனே கோர்ட்டில் பிராது பிராதும்பாங்க, அப்போ ஒரு மனுவை கொடுத்தா போதும், அவங்க ஜட்ஜி அதுக்கப்புறமா கூப்பிட்டு கேட்பாங்க என்ன விஷயம் ஏதுன்னு கேட்டு, அந்த காவல்துறையை கூப்பிட்டு என்னவோ அந்த பெண்ணை கூப்பிட்டு அது வாக்குமூலம் பதிவு பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ண போகிறாங்க. காவல் நிலையம் ஆக்சுவலாக அவங்க புகார் கொடுத்துட்டாங்க, காவல் நிலையத்தில் தான் நம்ம போய் அதுக்குள்ளே தீர்வை பார்க்கணும். காவல் நிலையத்துக்கு அப்படி பயங்கரமான சுத்து, காவல் நிலையத்தையே அணுக முடியல, சுற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை இருக்க மாதிரி எனக்கு தெரியல, அது மாதிரி எங்கேயுமே கிடையாது. காவல்துறை என்ன பொறுத்தவரை நான் வேலை பார்த்த காவல்துறையில் சொல்கிறேன், அவங்க வந்து இதை அவங்க ஹேண்டோவர் பண்ணியிருக்கணும், அவங்க ஹேண்டில் பண்ணாமல் விட்டதுனால தான் இது வேற ரீதிக்கு போச்சு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்தடுத்த வழிமுறைகளும் இருக்கு அப்படிங்கிறீங்க, இது ஆமா இல்ல ஒண்ணு, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் இருக்கப்போ நடந்தா கூட வழி இருக்கு, அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வந்த அப்புறம் இவங்க எங்க கிட்ட தான் இருக்காங்கன்னா சரி கூட்டிட்டு வாங்க பேசுவோம், சரி கூட்டு வந்து அவங்களை கேட்போம், அந்த பொண்ணை உங்க முன்னாலே கேட்போம், அவங்க அப்பா அம்மா முன்னாலே கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்க என்ன வாக்குமூலம் கொடுக்குவாங்க, சட்டப்படி நம்ம செய்யறது செய்வோம் அப்படின்னு நாங்கள் செய்யறதை விட்டுட்டு இவங்க ஆஃபீஸுக்கு பந்தோஸ் கேட்டு கொடுக்குறாங்கன்னா பந்தோஸ் கொடுக்குறது தப்பு இல்லை, என்ன காரணத்துக்காக கொடுக்குறாங்க, என்ன விஷயம், அங்கே ஏன் இவங்க அங்கே போகணும், இவங்களை கூப்பிட வேண்டிய காரணம் என்ன, கூப்பிட்டாங்களா இல்லை இவங்களா போனாங்களா, இதெல்லாம் இங்கே எதுக்கு, நம்ம கையை விட்டு ஏன் பிரச்சனையை வெளியே போக வச்சிருக்கணும், இவங்களே விசாரிச்சு இவங்களே முடிச்சிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு அப்பாற்பட முறையும் நீதிமன்றத்தை நேரடியாக நிற்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து.